தமிழகம்தான் தனது இலக்கு என்று மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் திருப்பரங்குன்றம் பிரச்சாரத்தில் பேசியுள்ளார். விருதுநகர் மக்களவைத் தொகுதியின் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் முனுசாமியை ஆதரித்து திருப்பரங்குன்றம் பழைய பேருந்து நிலையத்தில் கமல்ஹாசன் பிரச்சாரம் செய்தார். அப்போது மக்களிடம் பேசிய அவர், தமிழக கட்சிகளான திமுக அதிமுக இரண்டும் சரியில்லை என்று பெயர் குறிப்பிடாமல் குற்றம் சாட்டினார். மேலும் பிற கட்சிகள் பணத்தை அதிக அளவில் செலவு செய்தாலும் மக்கள் நீதி மய்யம் இரத்தத்தையும் வியர்வையையும் செலவு செய்வதாகவும் அதில் தனது இரத்தமும் கலந்து இருக்கும் என்று கமல்ஹாசன் கூறியுள்ளார். மேலும் அடுக்கு மொழியில் தங்களுக்கு பேச தெரியாது என்ற கமல்ஹாசன், நாங்கள் வேலை செய்ய வந்துள்ளோம் என்றார். நாடாளுமன்றத்தில் தமிழர்களின் குரல் ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்று கமல்ஹாசன் தெரிவித்தார். தமிழக ஆளும் கட்சியினர் ஜால்ரா அடிப்பதாக அவர் குறிப்பிட்டார். முன்னதாக மதுரை விமான நிலையத்தில் பேசிய கமல், நேர்மைதான் எங்கள் சரக்கு, நேர்மைதான் எங்கள் முறுக்கு என்றார். அதில் என் ரத்தமும் வேர்வையும் கலந்திருக்கிறது. அதனாலதான் நான் இந்த வாட்டி நிக்கல. என்னுடைய குறி, என்னுடைய இலக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியும். தமிழகம் தான். அப்ப இது என்ன தேர்தல்? பிரதமர் யாருன்னு தேர்ந்தெடுக்கிற தேர்தல் மட்டும்தான் நினைக்காதுங்க. அது ஒரு பக்கம் நடக்கணும். ஆனா அதை விட முக்கியமானது தமிழரின் குரல் நம்முடைய தலைநகரில் கேட்க வேண்டும்.